ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ஒரு மோட்டிவேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். பொதுவாக இந்த வீடியோ எதுவுமே இப்படி ஆரம்பிக்க மாட்டேன், பட் இதோட டிஜிட்டல் மீட்டர்ஸ்லேருந்து வண்டியோட என்ன சொல்கிறது, உள்ளே இருக்க ஸ்பெக்கு, உள்ளே இருக்கிற அந்த ஃபினிஷிங் எல்லாமே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் தான். நெக்ஸா பொறுத்த வரைக்கும் எஸ் நெக்ஸாவோட ஒரு வண்டியை தான் நான் வந்து இன்றைக்கி உட்காந்துட்ருக்கேன். ஸோ என்ன வண்டி அப்படின்னு பார்த்துக்கிறீங்கன்னா, வெளியே போய் பார்க்கலாம். ஸோ டோர்ஸ் இங்கே ஓப்பன் பண்ணலாம். உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டு வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் மொத்தம் ரெண்டு வண்டி நம்மக்கிட்ட இருக்குது நெக்ஸா பொறுத்த வரைக்கும். ஸோ ரெண்டு பலினோ, அதாவது இது வந்து டாப் அண்ட் வேரியன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் வேரியன்ட்டு, இன்டர்மீடியட்னு சொல்ல முடியாது, பேசிக்கான ஒரு வேரியன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூவில் வர்றது. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸு, வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷனு, ரிவ்யூஸு எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வண்டியோட இன்டீரியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ அன்லாக் சிஸ்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீ வந்து கையில் இருந்தாலே இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே வந்து போய்க்கும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் சார், ஃபர்ஸ்ட் நமக்கு எடுத்தோடனே வண்டியோட எக்ஸ்டீரியரில் ஃபர்ஸ்ட் என்னென்ன தெரியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்களோட லோகோட பேட்சிங்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே வந்து டிஆர்எல் லைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் வந்து வந்துருது, ஹெலஜென்ட்டில் வந்துருது, ஹெலஜென்ட் லைட்ஸ் வந்து இண்டிகேட்டர்ஸ்க்கு வந்துருது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபாக் லைட் அசிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பலினை பொறுத்த வரைக்கும் டாப் அண்ட் வேரியண்ட்டில். ஸோ இன்டர்மீடியட் வேரியண்ட்டில், பேசிக் வேரியண்ட்டில் வந்து அதெல்லாம் வராது. ஹெலஜென்ட் லைட்ஸ் அண்ட் ஹெலஜென்ட் பல்ப்ஸ் தான் வந்து வருது, ஃபாக் லைட்ஸ் வந்து வராது. ஸோ ட்ரம் வீல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் வீல்ஸில் அலாய் கப்ஸ் போட்டிருக்காங்க, பட் இதில் வந்து அலாய் வீல்ஸே வந்து வந்துருது. ஸோ ஃப்ரண்ட் ரெண்ட்லி டிஸ்க் பிரேக்ஸ் அண்ட் பேக் ரெண்ட்லி ட்ரம் பிரேக்ஸ் அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வந்து சில்வர் மாதிரி ஒரு கலர் தான் வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம உள்ளே போய் கன்யூ பண்ணலாம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டபிள், ஆட்டோமேட்டிக் அசிஸ்டான ஒரு சைட் மிரர்ஸாக வந்து வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட இன்டீரியர்ஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம கன்யூ பண்ணலாம். ஸோ ஏர் பேக்ஸ் வந்து இங்கே மென்ஷன் ஆயிருக்கு, ரெண்டு ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் அண்ட் டிரைவர்ஸ்க்கு ரெண்டு ஏர் பேக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து 1.2 லிட்டரில் வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின்ஸ் கொடுத்துருக்காங்க. டீசல் இன்ஜின்ஸ் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்லி வண்டி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பிஹெச்மென்ட் பவர் பார்த்திங்கன்னா, இது எதோட காம்படிட்டர் என்னால் கம்பேரே பண்ண முடியல. ஹேஷ்பேக் செக்மெண்ட் அண்ட் ப்ரீமியம் ஹேஷ்பேக் செக்மெண்ட்டில் ஷிஃப்ட்டு, இக்னிஷு, இதெல்லாமே ஒரே கேட்டகரியில் தான் இன்ஜினோட ஸ்பெக் வருது. 1.2 லிட்டரில் பெட்ரோல் இன்ஜின்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து 1.2 லிட்டரில் 1197 cc டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டுமே ப்ரொவைட் பண்ணுது. ஸோ 81 BHP பவர் அண்ட் 130 Nm ஆஃப் டார்க் ப்ரொவைட் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு வண்டி தான் இது வந்து. ஸோ உள்ளே அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு எடுத்துட்டோம்னா என்ன தெரியுதுன்னா, உள்ளே வந்து டிஸ்பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டச் ஸ்க்ரீனில் டிஸ்பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே வண்டியில் வந்து வந்துருது. க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து வராது, ஸ்டேரிங்கில் வந்து ஃபுல் ஆப்ஷன்ஸ் வந்துருது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ட்வீட்டர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ்லாம் அவங்களே ஃபுல்லாகவே போட்டு தந்துடுறாங்க. பவர் விண்டோஸ்லாம் வந்து வருது வண்டியில் 4 சைட்ஸுமே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டேஷ்போர்ட்ஸு. ஸோ 5 கியர் மேனுவல்ஸ்லாம் வண்டி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இது வந்து 4 சிலிண்டர் 4 வால்வ் இன்ஜின்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 4 வால்வ் 4 சிலிண்டர் இன்ஜின்ஸு யூஸ்வலி அதே ஷிஃப்ட்டு இக்னிஸ் அதேவோட ஸ்பெக்டில் தான் வந்து வண்டியை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு டிஸ்பிளேஸ் ஆகுதுங்கிறத நம்ம டிரைவில் பார்க்கலாம் இந்த வீடியோ. ஸோ பேக் சீட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 4 சென்சார்ஸ் வந்து வந்துருது மேண்டேட்டரியாக. நெக்ஸா அண்ட் அரேனா பொறுத்த வரைக்கும் இந்த சென்சார்ஸ் வந்து மேண்டேட்டரியாக எல்லா வண்டிலையும் வந்து கொடுத்துட்றாங்க. ஏன்னா ஒரு மோஸ்ட் ரிலவெண்ட்டான ஒரு சென்சார்ஸ் வந்து இதெல்லாம் வந்து. ஸோ ரிவர்ஸ் கேமராஸ் வந்து இந்த மாடலில் வந்து வராது, நம்ம எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணிக்கோ ரிவர்ஸ் கேமராஸ் வேணும்னா. ஸோ முன்னாடி டிரைவர் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே ஆட்டோமேட்டிக் டோர் அன்லாக்ஸ் வந்து வந்துடுது. ஸோ ப்ரெஸ் பண்ணிட்டு, ஸோ உள்ளே வந்து போகலாம். ஸோ இதில் வந்து ஆட்டோ அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கிடையாது, நார்மல் மேனுவல் சீட்ஸ் தான். ஸோ உள்ளே வந்து எடுத்துகிட்டோம்னா சூப்பரான ஒரு ப்ளூஷான, என்ன சொல்கிறது, ஒரு கிரேஷான சூப்பரான ஒரு டிஸ்பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியில். ஸோ இங்கே வந்து 150 வண்டி லாக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ 8000 RPM வரை கொடுத்துருக்காங்க வண்டியில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல் ப்ரொஜெக்டர் டிஸ்பிளேயில் வந்து ப்ரொஜெக்டர் வண்டியோட ஃபுல் 3D எலமெண்ட்டோட டிஸ்பிளேஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. வண்டியில் என்னென்னலாம் ஃபால்ட் இருக்கோ அதில் ரெட் லைன்லாம் காட்டும் அந்த மாதிரி ஒரு இது வந்து. ஸோ மற்றதெல்லாம் அன்லாக்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இதுவே வந்து லேக் இல்லாமல் மூவ் ஆகும் அந்த மாதிரி ஒரு அன்லாக் இது வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ இன்ஜினோட ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன்ஸோட வந்துடுது. ஸோ அந்த மாடல் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து கீஸ் தான் வரும், இதில் வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன்ஸ் வந்துடும். ஸோ இந்த கீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும்.
இதை வந்து எடுத்துகிட்டோம்னா நார்மல் கீ இருக்கும். இன்கேஸ் ஆஃப் ரிமோட்லாம் பேட்டரி டவுன் ஆயிடுச்சுனா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கீ தான். இது ரெண்டாம் தி பிடிச்சா அலாரம்ஸ் அடிக்கும். அதெல்லாம் நம்ம மாறுதியிலே பார்த்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மிரர்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு, டோர்ஸ் விண்டோஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு, லாக்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம், சைல்டு சேஃப்டி லாக் வந்து இங்கே வந்துடுது. இது போட்டு விட்டோம்னா இந்த விண்டோஸ்லாம் வந்து இறக்கிக்க முடியாது. நம்ம ஆக்சஸ் நம்மக்கிட்ட மட்டும்தான் அதோட ஆக்சஸ் இருக்கும். ஸோ டோர்லேயே ஆட்டோமேட்டிக் லாக் அண்ட் லாக் எல்லாமே வந்துடுது. ஸோ பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நான் சீட்ஸை வந்து நல்லாவே பின்னாடி தள்ளி வச்சிட்டேன். எனக்கு ஒரு டீசெண்டான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்துருக்கு. எல்லாத்துக்குமே தெரியும் என்னோட ஹைட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ்டான ஒரு ஹைட்டு தான். ஸோ எனக்கு வந்து டீசெண்டான ஒரு பூட் ஸ்பேஸ் ஹைட்டும் ஒரு டீசெண்டான ஒரு ஹைட் வந்து எனக்கு வந்து மேலே வந்து கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5K மேலே கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் வந்து பேக்கில் தான் வந்து வருது, ஃப்ரண்ட்டில் வந்து ரிவர்ஸ் வந்து வரது கிடையாது. ஸோ வண்டியை வந்து ஆன் பண்ணலாம். ஸோ இதான் வண்டி வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூஸான சூப்பரான மீட்டர்ஸ் வந்து கேட்குது பாருங்கள். பிரேக்கில் இருக்குது, வண்டி நியூட்ரல் இருக்குது, எல்லாமே மென்ஷன் ஆகுது. லோ ஃபியூல் லெவல் எல்லாமே வண்டியில் வந்து மென்ஷன் ஆயிடுது. ஸோ போட்டோன்னே நமக்கு வந்து ஆன் ஆயிடுச்சு சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம்ஸ் வந்து. ஸோ ஆடியோ வந்து நம்ம ஆஃப் பண்ணி வைக்கலாம். ஸோ இதான் வந்து ஏசிஸ் வந்து ஆன் பண்ணியிருக்கோம். ஏசிஸ் ஆன் பண்ணோன்னே இந்த பிஸ்டன் ரன்னிங் சவுண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே கேட்கும். லோ ஃபியூல் லெவல் வந்து எல்லாமே வந்து இண்டிகேட் பண்ணிடுது இதிலே வந்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிரைவிங் டைம் எவ்வளோ ஓடும் அவ்வளோலாம் அதெல்லாம் டீட்டெயில்டான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான வெஹிக்கிள்னு சொன்னதில் இது வந்து ஒன்று. ஸோ நான் ஏசி வந்து ஆஃப் பண்ணிடுறேன், கொஞ்சம் காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு போட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணுறேன் வண்டியை யூஸ்வலி. ஸோ ஆஃப் பண்ணிட்டோம்னா நார்மலான ஒரு டிஸ்பிளேஸ் இருக்க மாதிரி தெரியுது. பட் ஆன் பண்ணோம்னா அந்த ப்ளூவிஷான இதெல்லாம் வந்து சூப்பரான ஒரு இதில் வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ பேக் சீட்ஸோட லெக் ரூம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃப்ரண்ட் சீட்டை எனக்கே அதே மாதிரி நல்லா பின்னாடி தள்ளி வச்சிருக்கேன். ஸோ அப்போ நான் உட்காரும்போது ஒரு டீசெண்டான லெக் ரூம் வந்து கிடைக்குது. நமக்கு லெக் ரூம் சப்போர்ட் ஆகிற அளவுக்கு சப்போர்ட் ஆகிற அந்த ஒரு டிசைனில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இதோட வண்டியோட சீட்ஸை வந்து பொறுத்த வரைக்கும். ஸோ நீரஸ் வந்து வந்துருது முன்னாடியில், அவங்க யூஸ்வலி வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே வந்து அவுட்புட் வந்து வந்துருது, 12 வோல்ட்ல ஒரு அவுட்புட்டு. நம்ம என்ன சார்ஜிங்க்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பவர் விண்டோஸ்லாம் வந்துருது வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா லைட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க, நம்ம என்ன ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அங்கே ஆக்சபிள் லைட்ஸ் வந்து இருக்குது வண்டியில், ஏர் பேக்ங்கிறது அங்கெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஸ்பீக்கர்ஸ் வந்து பின்னாடி 2 டோரில் வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து வந்துருது. ஸோ பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். ஸோ 370 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியில். ஸோ 37 லிட்டர் தான் வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டிஸு. அதில் வந்து வண்டியோட பூட் வந்து இது தான். ஸோ ஒரு சடானுக்கு எந்த அளவுக்கு ஒரு பூட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வண்டியை வந்து ஒரு என்ன சொல்கிற செக்மெண்ட்டாக பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக இருக்கிற வந்து நார்மலாக இருக்க ப்ரீமியம் ஹேட்ச் பேக்கில் வந்து பேக்கில் டிக்கிஸ் வந்து இதோடவே க்ளோஸ் ஆகிடும். ஸோ சடான்ஸ்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்க ஒரு மாடல் தான் பலினோ. ஸோ இதோட ரெப்ளிக்காக தான் நிறையா வண்டியில் இப்போ அப்டேட்டடாக வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஆன்டி ஃபாக் மிரர்ஸ் மாதிரி. ஸோ நைட்லலாம் நைட் விஷன்ஸுக்கெலாம் வந்து பேக்கில் இருக்க அந்த என்ன சொல்கிறது வண்டியோட லைட்ஸ்லாம் கொஞ்சம் எமிட் பண்ணி நல்லா கிளியரான ஒரு விஷன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு டோர்ஸ், அந்த மாதிரி ஒரு இது தான். ஸோ இதோட பேர் வந்து என்னமோ மிஸ்ட் கண்ட்ரோல் சம்திங் சொல்லுவாங்க, அதுதான் அதோட நேம்ஸ் வந்து. ஸோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடிஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடிஸ் அலசன்ஸ் தான், இண்டிகேட்டர்ஸ் அண்ட் பிரேக் லைட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பலினோன்னு ஒரு பேட்சிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 4 சென்சார்ஸ் வந்து இங்கே வெளியே தெரிகிற மாதிரி கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்டாவோட நார்மல் பேட்சிங் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து பெட்ரோல் வண்டி தான் இவங்க வந்து வச்சிருக்கிறது. டீசலில் வந்து இப்போதைக்கு வண்டி வந்து கிடையாது. ஸோ வீல் சைஸ் மட்டும் தான் R16 வந்து வீல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 195 5 டயமீட்டர் இன்டர்ஃபேஸில் வந்து வீல்ஸ் வந்து வருது. ஸோ எஸ்கேஸ் வண்டியோட ரிவ்யூஸ் வந்து இங்கே முடிச்சுக்கலாம். வண்டியோட ஃபுல் அண்ட் டீட்டெயில் ரிவ்யூஸ் வந்து இது முடிஞ்சு. ஸோ வண்டி எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்க்கலாம். அதோட எஸ் இன்றைக்கி நம்ம இருக்கிறது வந்து நெக்ஸா மாதிரி சுதிக்கோட நெக்ஸா ஷோரூமில் தான் வந்து எடுத்துகிட்ருக்கோம். சஸ்டினெக்ஸான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் வண்டி வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த வண்டியோட இது வந்து மேனுவல் வண்டி தான் கேட்டிருக்கேன். ஆட்டோமேட்டிக் வந்து அந்த சைடில் நிற்கிது. ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக் பக்கம் கண்ணு போகல, மேனுவல் தான் எடுத்துருக்கோம். ஸோ இதோட ஃபுல் அண்ட் டீட்டெயில்டு டிரைவிங் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ லெட்ஸ் கெட் டு டுடேஸ் வீடியோ. வண்டியோட ஷார்ட்ஸ்லாம் எதுவும் காட்டுறதுக்கு இல்லை, ராவாக இந்த வீடியோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 1.2 லிட்டரோட ஹைப்ரிட் கிடையாது, வந்து நார்மல் இன்ஜின்ஸ்லாம் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ எஸ்கே சீட் பெல்ட் போட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீஸ் வந்து என்கிட்ட தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்கில் வந்து 4K மேனுவல்ஸாக கொடுத்துருக்காங்க, மேனுவலில் வந்து 5 கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ புஷ் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் தான், ப்ளஸ் சிங்கிள் ப்ரெஸ் தான். வான்ஸோட லென்த்தெலாம் கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக தான் இருக்குது, அதனால் நம்ம நார்மலாக டேர்ன் பண்ணி பார்க்கலாம் யூ டர்ன் எந்த அளவுக்கு டேர்ன் ஆகுதுன்னு. எஸ் டேர்ன் ஆயிடுச்சு திருப்பாமலே. ஸோ ரெப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிஜிட்டலைஸ் மீட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃபியூச்சரிஸ்டிக் வெஹிக்கிளில். ஸோ மீட்டர்ஸ்லாம் மென்ஷன் ஆயிடுது ஃபியூலோட எக்கானமி,
கிலோமீட்டரோட எக்கானமி எல்லாமே மென்ஷன் ஆயிருது ஆவரேஜாக. ஸோ ஏசி ஸ்போர்ட் தான் நான் இப்போ வந்து ரெப் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஏசி இல்லாமல் ஓட்ட முடியல, வேணால் கொஞ்சம் வேணால் டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ சாதாரணமாகவே 60 போயிடுச்சு. இன்ஜினோட சவுண்ட்ஸ் எதுவுமே உள்ள கேபினில் வந்து கேட்கல. பெட்ரோல் இன்ஜின்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம். மாரி சுசுகி பொறுத்த வரைக்கும் டீசல் கிடையாது. ஸோ அவங்க வந்து சிஎன்ஜி கொண்டு வந்துட்டுருக்காங்க இப்போ ஓனா. ஸோ ப்ராபப்ளி இதுவும் சிஎன்ஜி வந்துடும் கூடி சீக்கிரம். ஸ்டேரிங்ஸ் வந்து நார்மல் ஸ்டேரிங்ஸாக கொடுத்துருக்காங்க, வீக்கெட் ஸ்டேரிங்ஸ் வந்து கொடுக்கல. வீக்கெட் ஸ்டேரிங்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த அளவுக்கான கேப் வந்து கிடைக்காது. நம்ம பிடிக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அந்த பவர் ஸ்டேரிங் அப்படிங்கும்போது நமக்கு டேர்னிங்கெலாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு திருப்பிட்டு போயிடலாம். கொஞ்சம் ஸ்டேரிங் வந்து பெருசாக கொடுக்கறனால என்ன வருதுன்னா, நமக்கு பவர் ஸ்டேரிங்காக இருந்தாலும் ரொம்ப திருப்புற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ டக்குன்னு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ நல்லா டேர்னிங்ஸ் அண்ட் கட்டிங் அட்ஜஸ்ட்லாம் நல்லா ஷார்ப்பாக வந்து பிளேஸ் ஆகுது வண்டி. எனக்கு வந்து ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் இதில் நல்லாவே கிடைக்குது. லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்போ பானட் முன்னாடி இருக்குது, ரொம்ப கீழே இருக்க மாதிரி தெரில. ஷிஃப்ட் மாதிரி கொஞ்சம் மேலேயே தான் இருக்குது. ஸோ இதோட காம்படிட்டர்லாம் பார்த்திங்கன்னா i20 அல்ட்ராஸு. டியாகோ வராது, டியாகோ வந்து நமக்கு ப்ரீமியமில் செக்மெண்ட்டில் வராது, ஹேட்ச் பேக்கில் தான் வரும். ஸோ அந்த செக்மெண்ட்ஸ் தான் இதோட காம்படிட்டர்ஸ். ஃப்ரீயான ரோட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. நான் இப்போ ஏசியை வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாக ரெப் பண்ண ஆரம்பிக்கிறேன். எஸ், 80க்கு மேலே போனால் ஸ்பீட் ரன்னிங் அலார்ம்ஸ் வந்து அடிக்குது. ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்குது வண்டியோட ரெப்பில். ஸோ 1.2 லிட்டரோட புல் வந்து ஸ்டார்க் வந்து இப்போ அப்படியே தெரிய ஆரம்பிக்குது பாருங்கள். ஆர்பிஎம் லாக் பண்ணி ஓட்ட விரும்பல, ஏன்னா இது வந்து வீல் ஸ்பின் ரொம்ப ஆகும். நமக்கு வந்து 2-lane ரோட்ஸ் தான் கிடச்சிருக்கு, 3-lane ரோட்ஸாக இருந்தால் வீல் ஸ்பின் பண்ணலாம். ஹண்ட்ரட் கீழே தான் டச் ஆகிருக்கு. அது மாதிரி சுசுகி கனெக்ட் அப்படின்னு போட்டோம்னா ஜிபிஎஸ்ல வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ வண்டியோட எல்லா ஆப்ஷன்ஸையுமே ட்ராக் பண்ணிக்க முடியுமாமா, என்ன ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம், சீட் பெல்ட் போட்டிருக்கோமா, எந்த இடத்துல போயிட்டுருக்கோம், லொக்கேஷனு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நானும் இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறேன். நேற்று இக்னிஷ் வந்து நம்ம நெக்ஸ்டால ஓவர் வண்டியாக வந்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ அப்போ தான் இக்னிஷ் பண்ணும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது அந்த மாதிரி ஒன்று இருக்குன்ட்டு. ஸோ எஸ், இப்போ வந்து ரெப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். தேர்ட் கியர் தான் வண்டி வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ. எஸ், சூப்பரான ஒரு ரெப் வந்து கிடைக்குது. பவர் தாங்க வழினை பொறுத்த இருக்குது. ஸோ 120 ரீச் ஆனோடனே இன்னொரு வார்னிங் அலாரம்ஸ் வந்து அடிக்குது. ஸோ இதுதான் மாரி சுசுகியில் BA6 அவங்க பண்ணி அவங்களோட நார்ம்ஸ் படி தான் வண்டி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து டியூவல் ஏர் பேக்ஸ் தான் வரும், பேசஞ்சர் ஏர் பேக்ஸ் வந்து வராது. முன்னாடி வந்து டியூவல் ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க வண்டியில். ஸோ நமக்கு மாரி சுசுகி நெக்ஸாலாம் கம்பேர் பண்ணும்போது பரானான்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து நெக்ஸா சைட்ஸில் வந்து சேஃப்டியில் காம்ப்ரமைஸே பண்ணுறதில்ல. ஸோ அவங்க இப்போது லான்ச் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜினோட பிளேஸ்மெண்ட் மட்டும் தான் அலுமினியம் பாடியில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஒரு பாடி டைப்லாம் நல்லா கான்ஃபிடென்ட்டாக நமக்கு வந்து பானட்லாம் நமக்கு வந்து தூக்கும்போது தெரியும் வண்டியோட பில்ட் குவாலிட்டி எப்படி அப்படின்னு. ஸோ அதிலே வந்து தெரியுது ஷிஃப்ட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது.
சிங்கிள் ஹேண்ட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் போல் ஸ்டேரிங்ஸு. ஸோ இப்போ வந்து நான் நார்மலாக ரெப் பண்ணி ஓட்டி பார்க்குறேன். ஸோ நார்மலாக ரெப் பண்ணி ஓட்டி பார்க்கும்போது எந்த அளவுக்கு புல் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எஸ்கே வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க பலினோட ட்ரைவு. ஸோ உங்களுக்கு மற்ற வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூஸ்லாம் தேவைப்பட்டால் சேனல் இருக்குது, செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எஸ் டிராஃபிக் ஜோன்ஸ் வந்துருச்சு, இனி இங்கே எதுவும் ஓட்டுறதுக்கு இல்லை, நம்ம கொஞ்சம் உள்ளே போய் தான் ஓட்டி காமிச்சோம். ஸோ சரி பீப்பிள், நெக்ஸ்ட் வீடியோ வண்டி தான் பாய் ஃப்ரம் ட்ராவல் ட்ராமா ஃபிவ் வித் திஸ் பலினோ. ஸோ இன்னும் நமக்கு நெக்ஸ்ட்டால் இன்னும் நிறைய வண்டியோட வேலைகள்லாம் பாக்கி இருக்குது, அதோட வீடியோஸ்லாம் கூடி சீக்கிரம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி லைனாக. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குவேன். ஸோ பாய் காய்ஸ்.